பாட்டி பாட்டி, நாங்க விளையாடிட்டு வந்துட்டோம். பசிக்குது பாட்டி, சாப்பிட ஏதாவது கொடுங்க. சூடான பணியாரம் ரெடியா இருக்கு, சாப்பிடுங்க. ஐ பணியாரம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி. எவ்வளவு பணியாரம் இருக்கு என்னங்க பார்ப்போம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பனிரெண்டு. பனிரெண்டு பணியாரம் இருக்குது பாட்டி. சரி, மூன்று பேரும் சமமா எடுத்து சாப்பிடுங்க. எப்படி பாட்டி நாங்க சமமா பிரிக்கிறது தெரியலையே. இது ரொம்ப சுலபம்தான். முதல்ல மூன்று பேருக்கும் ஒரு ஒரு பணியாரம் தரேன். பன்னிரண்டு கழித்தல் மூன்று சமம் ஒன்பது. இப்ப என்கிட்ட ஒன்பது பணியாரம் இருக்கு. ஒன்பது பணியாரத்திலிருந்தும் இரண்டாவது முறையா ஆளுக்கு ஒரு பணியாரம் தரேன். ஒன்பது கழித்தல் மூன்று சமம் ஆறு. பாட்டி இப்போ உங்ககிட்ட ஆறு பணியாரம் இருக்கு. இப்போ மூன்றாவது முறையா பணியாரம் தரேன். ஆறு கழித்தல் மூன்று சமம் மூன்று. இது நான்காவது முறை பாட்டி. இப்போ உங்ககிட்ட மூன்று பணியாரம் தான் இருக்கு. இதையும் நாங்களே எடுத்துக்கிறோம் பாட்டி. மூன்று கழித்தல் மூன்று சமம் பூஜ்ஜியம். மொத்த பணியாரம் பன்னிரண்டு. ஒவ்வொரு முறையும் எடுத்தது மூன்று. தொடர்ந்து நான்கு முறை கழித்தால் கிடைத்தது பூஜ்ஜியம். என்னிடம் உள்ள பன்னிரண்டு பணியாரங்களை உங்க மூணு பேருக்கும் கொடுத்துட்டேன். இப்போ உங்க ஒவ்வொருவரிடமும் எத்தனை பணியாரங்கள் இருக்கு? எங்க எல்லார்கிட்டயும் நான்கு பணியாரம் இருக்கு. சரியாக சொல்லிட்டீங்க. பன்னிரண்டு கழித்தல் மூன்று சமம் ஒன்பது. ஒன்பது கழித்தல் மூன்று சமம் ஆறு. ஆறு கழித்தல் மூன்று சமம் மூன்று. மூன்று கழித்தல் மூன்று சமம் பூஜ்ஜியம். பன்னிரெண்டை மூன்றால் மீண்டும் மீண்டும் பூஜ்ஜியம் வரும் வரை கழிக்கிறோம் இல்லையா, இதுதான் தொடர் கழித்தல். தொடர் கழித்தலை ஈஸியா தெரிஞ்சிட்டோம் பாட்டி. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் புரிந்ததா? இங்க பாருங்க, இருபது மிட்டாய் இருக்கு. எங்க நாலு பேருக்கும் எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம்.